நாடாளுமன்ற தேர்தலை முன்னிட்டும் திமுக அரசின் செயல்பாடுகளை கண்டித்தும் விரைவில் மாநில அளவிலான மாநாட்டை நடத்த அதிமுக முடிவு செய்துள்ளது. அதிமுக இடைக்கால பொதுச் செயலாளர் பழனிசாமி தலைமையில் சென்னையில் மாவட்ட செயலாளர்கள், நாடாளுமன்ற மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள் கலந்து கொண்ட ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. அப்போது நாடாளுமன்ற தேர்தல் பணிகள் தொடர்பாக நிர்வாகிகளுக்கு பழனிசாமி ஆலோசனைகளை வழங்கியுள்ளார். அதிமுகவை பாரதிய ஜனதா கட்சி எந்த விதத்திலும் கட்டுப்படுத்தவில்லை என்றும் அதுபோன்ற மாயத்தோட்டத்தை ஏற்படுத்த சிலர் நினைப்பதாகவும் அவர் கூறியுள்ளார். இதனிடையே அதிமுகவுடன் பன்னீர்செல்வம் அணியை இணைக்கக்கூடாது என கூட்டத்தில் நிர்வாகிகள் பலரும் வலியுறுத்தியதாக தெரிகிறது. பன்னீர்செல்வத்தையோ அவருடன் போனவர்களையோ மீண்டும் இணைக்கக்கூடாது என முன்னாள் அமைச்சர் சீனிவாசன் பேசியதாக தகவல் வெளியாகியுள்ளது. அரசியலில் போலித்தனத்துடன் பன்னீர்செல்வம் செயல்படுகிறார் என்று முன்னாள் அமைச்சர் விஸ்வநாதன் விமர்சித்ததாக கூறப்படுகிறது. கூட்டத்தை தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் பன்னீர்செல்வம், சசிகலா, தினகரன் குறித்து எதுவும் ஆலோசிக்கவில்லை என தெரிவித்தார். உட்கட்சி பிரச்சனையில உட்கட்சியில பிரச்சனை இல்லை, பிரச்சனை இல்லாத ஒரு விஷயத்தை எதுக்கு நாங்கள் இங்கே டிஸ்கஸ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஆனஸ்டா சொல்றேன், ஓபிசியோ திரும்ப சசிகலாவோ திரு டிடிவி பற்றியோ எந்த ஒரு விவாதமும் இங்கே பண்ணது கிடையாது. எங்களுடைய ஒரே நோக்கம் 2024 திமுக வீழ்த்தணும், 40 நமதி, 4 நமதின்ற மாதிரி 40 சீட் பிடிக்கிறோம் பாண்டிச்சர் உட்பட. அதுக்கேற்ற இலக்கை தான் நிர்ணயிக்கிற வகையில் இந்த கூட்டம் ஒழிய இந்த ஆண்டிகள் சேர்ந்து 1.5 மடங்கு இல்லையா, அது வந்து ஓபிஎஸ் தான். அது கூட்டணி பற்றி தேர்தல் நேரத்தில் முடிவு செய்யப்படும் என்றும் நாடாளுமன்ற தேர்தலுக்கான பணிகளில் முழு வீச்சில் ஈடுபட வேண்டும் எனவும் கட்சி நிர்வாகிகளுக்கு அதிமுக இடைக்கால பொதுச் செயலாளர் பழனிசாமி அறிவுறுத்தியுள்ளார்.